ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாகவே பிடிக்காத ஒரு நாள் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்காத வேலையை வந்து செய்ய போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, கிச்சன் கிளீனிங். ஸோ கிச்சன் கிளீனிங் வந்து எப்போவுமே வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். அதாவது கபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த கபோர்ட்ஸ்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கபோர்டு இது தான். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன வச்சிருப்பேன்னா, வீட்டுக்கு வேண்டிய சாமான், மாச சாமான் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப 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 சின்னது. ஸோ அதனால நான் வந்து என்னோடய சின்ன கிச்சனில் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் வீடியோவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோலில் உள்ளது ஃபுல்லாத்தையும் வந்து நான் இப்போ காலி பண்ண போகிறேன். காலி பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த செல் போக போகிறேன். ஏன்னா சின்ன கிச்சனுங்கிறதுனால ஒரு ஃப்ளோர் வந்து ஒரு ரேக் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ இப்போ இந்த இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மொத்தமாக உள்ள யூஸ் பண்ணாத சாமான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் செல்ஃபில் வச்சுருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இந்த செல்ஃபில் வந்து சீனி, அதுக்கப்புறம் வந்து கானு, ஜஸ்ட் வந்து என்னாச்சும் பருப்பைட்டோம் எல்லாமே வாங்கினா இந்த ட்ரேயில் தான் வைப்பேன். ஸோ இந்த இடத்துல தான் வைப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஹாலு ரூம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் வந்து கிச்சன் மட்டும் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து எனக்கு ஓகே தான். எதனாலலாம் க்ளீன் பண்ணுற வேலைங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால. மல்லிகை சாமானை பொறுத்தவரை நான் அதிகமாக வாங்க மாட்டேன். என்னோடய கிச்சன் வந்து சின்னது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிப்பேன் என் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ரோ மட்டும் வந்து மல்லிகை சாமாக்கன்னு ஒதுக்கி வச்சுருவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என் கிச்சனில் இருக்கிற செகண்ட் கபோர்ட். இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து நான் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற சாமான் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் வச்சுருப்பேன். அதாவது மிக்சி ஜாரு, தோசைக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழிப்பணியார சட்டி, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற சட்டி, ஹாட் பேக், குக்கர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே அடக்கிடுவேன். இந்த கபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து சில்வர் அண்ட் அலுமினியம் பாத்திரம் மட்டும்தான் வைப்பேன். நான்ஸ்டிக் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வேறு இடத்துல வந்து வச்சுக்குவேன். ஸோ இது வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சுருவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிங்க் கபோர்டு. ஸோ இந்த கபோர்டு மட்டும்தான் வந்து என்னுடைய கிச்சன்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொருளாக வச்சுருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரைண்டர், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாக்ஸு, நான்ஸ்டிக்கு, நிறைய பெரிய பெரிய பேனு, சமப்பல்லியா பிரியாணி பாத்திரம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நான் அடக்கி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து முடிஞ்சளவு நீட்டாக அடக்கி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் ஐட்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்யூடு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் கூட இங்கே தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்.
ஸோ எனக்கு வேறு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால, ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு இடம் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏரியா எல்லாத்தையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ முடியாத பட்சத்தில் போகிறதுனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அழுக்கு சேர்றது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய ஃபுல் கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒயிட் கபோர்ட்ஸ் தான். ஸோ அதனால் அழுக்கு சீக்கிரமாகவே படியும். அது எல்லாத்தையும் வந்து நீட்டாக தொடச்சி தொடச்சி வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ இப்போ வந்து நான் பார்த்துருக்கிறது வந்து எப்போயுமே வாரம் வாரம் வந்து நான் செய்கிற ஒர்க்கு தான். இந்த மாதிரி வந்து ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஓவன், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வந்தாலே இதுவும் இன்க்ளூடிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானும். கிச்சன் க்ளீன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கடுப்பாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் வந்து போட்டு விட்டுட்டு அந்த காதில் வாங்கிட்டே பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஒர்க்கை வந்து செஞ்சு முடிப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து வார வாரமும் உண்டு. ஸோ ஓரளவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மற்ற இந்த வாஷ் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையுமே கூட எல்லாத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டது உண்டு. இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சுருப்பேன். ஸோ பக்கத்துனால் ரொம்ப பக்கம் இல்லை, ஆனால் வந்து கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து கரைப்படியும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இதையும் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது வந்து அப்படியே லாங்காக போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு பிடிக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் கபோர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வரையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பர்ஃபெக்டாக. ஸோ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணது காவாசி தான், இதுக்கு மேலே அதிகமான ஒர்க்கே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடித்தாச்சு. ஸோ இவ்வளோ வேலைங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த திருப்தி வந்து இருந்துச்சுங்க, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு சின்ன கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். ஸோ இதை செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே, இன்றைக்கி டின்னருக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சுருக்கேன். ஸோ அச்சு அசல் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வந்து இருக்கும் அது. ஸோ அதனால வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீர் பட்டர் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து க்ரீம் தேவைப்படும். ஸோ அந்த க்ரீம் இல்லைனாலும் வந்து பரவாயில்லை, நமக்கு இதை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப கம்மியான செலவில் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறதுனால நாலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பேன் எல்லாம் சூடு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா பாதி பட்டர் பாதி ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிறதுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வந்து நல்லா வதங்கி இருந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ரெண்டு சின்ன சைஸ் மீடியம் சைஸில் உள்ள தக்காளி, மொத்தம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா இந்த தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிறதுக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவு வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசியாக வதங்கிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒன்ஸ் வெங்காயம் தக்காளி வந்து ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அதை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இந்த அளவு வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளேவருக்காக ஒரு பிரியாணியில் 2 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், காரம் இருக்காது. அடுத்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சுகரும் ஆட் பண்ணிப்போம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பார்த்திங்கன்னா அந்தளவு காரம் இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட் கலந்துருக்கும். ஏன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் சேர்த்துருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வச்சுருக்க ஒரு 200 கிராம் அளவு வந்து பன்னீர், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவு வந்து நான் வந்து இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன், குக்கிங் க்ரீம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு வந்து இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இதை ஆட் பண்ணோன்னா. ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல, வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு ரெட்டிப்பாக இருக்கும் அதோட சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை செஞ்சு பார்த்துட்டு என்னை ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கிளம்பி நிற்கிறேன். எங்கே போகிறதுக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல்னோனா எல்லோரும் பயந்துடாதீங்க. ஹசனுக்கு வந்து வேக்சினேஷன் போடலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நான் எங்களுக்கு போகிறப்பே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு, பயந்துகிட்டே தான் போனேன். இப்போ ஹசனுக்குங்கப்போ அதில் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க போட்டுட்டு வராங்க. சிவன் கிளாஸ்லேயே நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹசனுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து அவனுக்கு போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் இவனோட ஸ்கூல் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறதா இருந்தால் நான் ஆன்லைன் வந்து சூஸ் பண்ணல, அவனுக்கு வந்து டைரக்ட் ஸ்கூல் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து கம்பல்சரி கிடையாது, இங்கே வந்து அவங்களுக்கு போடணும் வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் வந்து நாங்கள் இப்போவே போட்டுடலாம் ஏன்னா வந்து இது பண்ணியிருக்கோம்.
அதுவும் இல்லாமல் ஹசனுக்கும் வந்து நல்லது இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து வேக்சினேஷன் போடுறது எனக்கு கேட்டால் வந்து நல்லது தான். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் ஸோ அவனை வந்து தைரியமாக ஸ்கூலுக்கெலாம் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து நல்லதாக தான் எங்களுக்கு தோணுது. இப்போ அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஹசன்குட்டி நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காரு. அவர் வந்து எந்திரிச்சா பார்ப்போம், இல்லைனா அல்லாக்கா அப்படியே வந்து தூக்கிட்டு போக வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:00 மாதிரி ஆகுது. 8:30 போல் நாங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். அங்கே போய் வந்து அவர் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் ஆக்சுவலி வந்து அவர் இன்ஜெக்ஷன்லாம் டக்குன்னு என்ன மாதிரிலாம் பயப்பட மாட்டார், டக்குன்னு போட்டுக்குவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பின் விளைவுகள் வந்தால் அதுக்கப்புறம் அழுவார், ஆனால் போட்டுக்குவார். ஆனால் இந்த ஊசிக்கு வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்னா தெரியல, எப்படி இருக்க போகுது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதும் தெரியல. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஹலோ ஹசன், குட் மார்னிங். குட் மார்னிங். பய பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து குத்த போகிறாங்கன்னு தெரியாமல் ஹாப்பியாக வேறு இருக்குது. சரி ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சி அண்ட் குவாவா. மெலன் கிவி. ஓ, கோவா மெலன் கிவி. எந்திரிச்சு இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு பாருங்க. எந்திரிச்சு காலையிலேயே ஃப்ரூட்ஸு, பயங்கரமாக ஹசனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். அதுவும் இந்த கட்டிங் ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? போலாமா? போலாமா? ஆ, வேணாமா? ஏன் ஏண்டா வேணா? வா போலாம், கிளம்பு போகலாம். தெரிஞ்சு போச்சோ ஒரு வேலை பயப்பிள்ளைக்கு. சரி வழியா கிளம்பு போகலாம். லிசன் ஹசன், ஆர் யூ ரெடி? இன்ஜெக்ஷன் போட போறோம். நோ இன்ஜெக்ஷன். நீ அங்க போய் காக்கான்னு கத்த போறவா. நம்மளா காக்காவை சூ சூனு வரட்டுவோம். இது வாவான்னு கூப்பிடுது. வரும்போது ஹசன் எந்த உருவத்தில் வருவான் என்ற எனக்கு மறியவில்லை. ஹசன்குட்டிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லா, கொஞ்ச நேரம் அழுதான் அவ்வளோதான். இப்போ வந்து சம்பத்துக்குட்டியாக வந்துட்டுருக்கு. இதுவரையும் வந்து எதுவுமே இல்லைங்க அல்ஹம்துலில்லா. இன்னொன்று வந்து இன்னொரு டோஸ் இருக்குது, செகண்ட் டோஸ் வந்து போடணும். அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. 25 நாள் ஆகுண்ணா? 21 நாள். ஆ, 21 நாளுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க என்னையிலேருந்து. ஸோ அதுவும் வந்து போட்டு முடிச்சிட்டோன்னா அது வந்துலாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷனில்
குழந்தைகளுக்கும் வேணுங்கிறது நல்லது. நான் இவனுக்கே பயப்படுறேன், ஆனால் 3 வயசு குழந்தைங்க கூட வந்து போட்டுட்டு போகலாம். ஸோ எந்த தைரியமாக வந்து நம்மளும் போடலாம் அப்படிங்கிறதுனால நம்மளும் போட்டாச்சு. அப்படின்னா ஹசனுக்கு குத்துனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாம வந்து எப்பவுமே தாங்கிப்போம். ஆனா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா கொஞ்சம்னா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ எங்களுக்கும் வந்து அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஹசனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தது வரையும் அல்ஹம்துலில்லா ஓகே தான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு எப்படி இருந்தா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பல்ல ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.